பேரன் போட பெரியோர்களே, அன்பர்களே, நண்பர்களே, இங்கு வந்திருக்கும் தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக வென உங்கள் பொற்பாவங்களுக்கு வரவேற்பு பெருமகிழ்ச்சி அறிவிப்பேன். வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாரும் செல்வந்தான ஒரு ஆசை உண்டு. நம்ம எல்லாம் படிச்சு பட்டம் வாங்கணுமான்னு கேட்டா அப்பா அம்மா குத்தம் சொல்லுவோம், அவங்க படிக்க வச்சிருந்தா நம்ம ஒரு பட்டம் வாங்கிருக்கலாம், நல்ல வாழ்க்கைக்கு போயிருக்கலாம். இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கார் வச்சிருக்கோமா, வீடு வாங்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டா உங்க குடும்பத்துல எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 3 மாதங்களாக ஒரு உலக சாதனை படைப்போம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து 90 நாட்களுடைய உழைப்புலதான் இங்க வந்து நீங்க இருக்கீங்க. தயவு செய்து ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம உணர்வோம். இன்னைக்கு இந்த விஐபி ஹேர் கலர் ஷாம்பு சாதனை மூலமாக இந்த சாதனையை நிகழ்த்தி லண்டன்ல இருந்து இருக்கக்கூடிய கின்னஸ் வேர்ல்ட் அவங்க மூலம் அட்டெம்ப்ட் பண்ணி வெற்றி அடைஞ்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டரா போவீங்கிறதுக்கு நான் கேரண்டி தரேன். எங்க அப்பா அம்மா என்னை படிக்க வைக்க நான் பட்டம் வாங்கல, நான் கார் வச்சிருக்கேன், வீடு வச்சிருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டு உங்க மனைவி கிட்டே உங்க குழந்தைகிட்டே சாயந்தரம் போய் தைரியமா சொல்லுங்க, உங்க அப்பனும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்ப்பா அப்படின்னு கொண்டு சர்டிபிகேட். அந்த உணர்வுக்கு நான் 90 நாள் உழைச்சிருக்கேன். நீங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க, உங்க உணர்வை மட்டும் வச்சுக்கோங்க. உங்க வாழ்நாள் சாதனையில இந்த சர்டிபிகேட் உங்க வீட்டுல இருக்கும், அந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அந்த மரியாதைக்கு இங்க நீங்க இருக்கிற அந்த வெயில் வந்து உங்களுடைய வேர்வை ரத்தம் என்று உறுதியாக சொல்லுகிறேன். வெற்றி அடைவீர்கள், பொறுமை காலங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Are you ready? சரியா, எல்லாரும் கைய வாஷ் பண்ணிக்கங்க தண்ணியில. தயவு செய்து எல்லாரும் மணிக்கட்டு வரைக்கும் தண்ணிய நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. கைய வாஷ் பண்ணிட்டீங்களா? வெரி குட். இப்ப விஐபி ஹேர் கலர் ஷாம்பு இருக்கு, அதை பம்ப் பண்ணி எவ்வளவு தேவையோ அந்த ஈரக்கையில அப்படியே எடுத்துக்கங்க. ஷாம்பு எடுத்துக்கங்க, நல்லா எடுத்துக்கலாம். ஷாம்பு கையில எடுத்துக்கங்க, மிக்ஸ் பண்ணுங்க, தலையில தடவுங்க, தலையில எல்லாரும் தடவுங்க. மீண்டும் தேவைன்னா மறுபடியும் கைய வாஷ் பண்ணிக்கங்க, ஷாம்பு எடுத்துக்கங்க, தலையில தடவுங்க. மறுபடியும் தேவைன்னா ஷாம்பு கையில எடுத்துக்கங்க, தேவையான அளவு தலையில விட்டு மசாஜ் பண்ணுங்க. தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷாம்பு எல்லாம் வந்து நுர வரும் நல்லா. அத்தனை பேரும் எவ்வளவு தேவையா எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுங்க. 3 முறை அல்லது 4 முறை கூட நீங்க எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். வெறும் ஷாம்பு போடுற மாதிரிதான், எவ்வளவு தேவையா எடுத்துக்கலாம். கையில மிக்ஸ் பண்ணுங்க, தலையில போடுங்க, அப்படி தலையில போடுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் தயவு செய்து எடுத்தாப்புல இருக்கவங்களுக்கு பண்ணுங்க. ரெடியா? போட்டு முடிச்சவங்க கையை கழுவிக்கலாம். கையை நல்லா கழுவிக்கங்க, அந்த சோப் எடுத்து கையை நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் டவல்ல உங்க கையை நல்லா துடைச்சுக்கலாம். எல்லாம் ரெடியா? 15 நிமிஷம் நம்ம இப்ப வெயிட் பண்ண போறோம். ஆர் யூ ரெடி? 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ண போறோம். எல்லாரும் கையை கழுவுங்க, கையை டவல்ல துடைச்சுக்குங்க. எல்லாரும் அப்படியே நிறுத்துங்க, போட்ட வரைக்கும் கையை மட்டும் வாஷ் பண்ணுங்க எல்லாரும். டைம் ஸ்டார்ட். 15 நிமிடம் காத்திருக்க வேண்டும். அப்படியே இருங்க, எல்லாம் அப்படியே இருங்க, ஒண்ணு இல்ல, அப்படியே இருங்க. அப்படியே கைய மட்டும் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ 0.00. கையில ஒட்டல, கையில ஒட்டலையா? உலகத்திலேயே க்ளவுஸ் இல்லாம ஷாம்பு போட முடியும்னா அது விஐபி மட்டும்தான். கைட்டு போவோம்.
கையில விட்டாதா? இதுதான் உலக சாதனையை நம்ம படைக்க போற மாபெரும் விஷயம். ஓகே, ஒரு எத்தனை சார்? ஒரு நிமிஷம் 41 செகண்ட் சார். 15 நிமிஷம் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் தலையை வாஷ் பண்ண போறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தயவு செய்து உங்க முகத்துல ஷாம்பு பட்டிருந்தா தண்ணி இருக்கு, டவல் இருக்கு, டிஷ்யூ பேப்பர் இருக்கு, தொடச்சிட்டுங்க. நோ டென்ஷன், நோ பிபி, கூல். நம்ம மிகப்பெரிய உலக சாதனை படைப்பதற்காக இங்கே குழுமி இருக்கும். இந்த சாதனை பட்டயம் உங்க வீடு தேடி கொண்டு செல்ல போகிறீர்கள். உங்களுடைய உணர்வுக்கும் உங்களுடைய பொறுமைக்கும் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு இந்த சாதனை படைப்பதில் பெருமை அடைகிறது, மாற்றமே கிடையாது. நீங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் சாதனை நிமிஷம். 15 நிமிடம் என்பது மிகப்பெரிய சாதனைக்கான நிமிடங்கள். முகத்தையெல்லாம் தொடச்சிக்கலாம், டவல தொடச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பிளீஸ், எதாப்புல இருந்து கண்ணுல கண்ணுல வடிஞ்சதுன்னா சொல்லுங்க, அக்கா பக்கத்துல பாத்து. ஏன்னா நான் உங்களை அழகா ஸ்டில் எடுக்கிறோம். சர்டிபிகேட் வேணும்ல? ஓகே, ரெடியா? எத்தனை நிமிஷம் ஆச்சு? 2 நிமிஷம் 43 செகண்ட் சார். வெரி குட். இன்னும் ஒரு 12 நிமிஷம் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, டைம் கவுண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒயிட் டிஷர்ட் போட்டுருக்கோங்க, எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டா கைட் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் காத்திருந்தோம்? இப்ப நம்ம சாதனைக்காக எல்லாரும் கைய ஆகாயத்துல காட்டுங்க பாப்பா, அந்த கேமராவுக்கு இப்படி இப்படி காமிங்க பாருங்க. க்ளவுஸே இல்லாம சாதனை படுத்திருக்கோம். ஆஹா, சூரியனை மீந்தி உங்களுடைய கைகள் பிரகாசிக்கிறது, அதுல மாற்றமே கிடையாது. சூரியனை மீந்தி உங்களுடைய கைகள் வெண்மையாக இருக்கிறது, அதுல மாற்றமே கிடையாது. ஓகே, we have seen the level correct avaru solum ga appdi onnu irukku, ellar padam paathirukinga. Okay, indha sandosamana naalla na solren, indha december innoru makkatta magilchi. அதாவது வாழ்க்கையில் வந்து எல்லாரும் நல்லா நிம்மதியாக தூங்கணும்னு சொல்லுவாங்க. நிம்மதியாக தூங்குவோம், ஆனால் நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு விஷயம் இருக்கு, கொரட்டை, ஸ்னோர். நம்ம தூங்குவோம், பக்கத்தில் இருக்கவும் தூங்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட அற்புதமான நேரத்தில் ஒரு சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷம், சந்தோஷம், மேலும் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. உலகத்திலே இதுவரைக்கும் கொரட்டைக்கு ரெமிடி மருந்து யாரும் கண்டுபிடிக்க விடவில்லை. முதல் முறையாக உலகத்தில் இந்த ஆர்கே தான் கண்டுபிடித்திருக்கிறேன். நீங்க கெமிக்கல் இல்லாத சாதாரண ஒரு ஹெர்பல், அந்த மூலிகை தைலத்தை உச்சந்தலையில எடுத்து தடவிட்டு, தொண்டையில எடுத்து தடவிட்டு, நைட்டு படுக்க போகும்போது தொடர்ந்து ஒரு வாரம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க நிம்மதியா தூங்கலாம். உங்க குடும்பத்துல உங்க மனைவியும் குழந்தையும் உங்க கூட நிம்மதியா தூங்குவாங்க, அதுல மாற்றமே கிடையாது. இதுவரைக்கும் உலகத்துல யாருமே கண்டுபிடிக்கல. வெளிநாட்டுல எல்லாரும் மூக்குல வந்து ஒரு ஸ்டெட் போடுற மாதிரி வச்சிருக்காங்க, கிளிப்பு போடுற மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க அதை போட்டு படுத்தா நைட்டு உங்க மனைவி எந்திரிச்சு பார்த்து ஏதோ ஏலியன் ஒன்று பக்கத்துல படுத்துருக்கா, ஐயோ அப்படின்னு பயப்படுற மாதிரி தான் இருக்கும். பெருமையா சொல்றேன், தமிழனா சொல்றேன், சகோதரனா சொல்றேன், இந்த உலகத்துக்கே ஸ்னோர்கேர் ஆயில தந்தது இந்த ஆர்கே தான். இன்னைக்கு உங்க முன்னால காமிக்க போறேன், நிச்சயமா காமிக்க போறேன். குரட்டை இல்லாத ஹெல்த்தியான தூக்கம் கொடுக்கலாம் இல்லையா, கொடுக்கலாம் இல்லையா? அப்படிப்பட்ட ரெண்டாவது ப்ராடக்ட் நம்ம விஐபி ப்ராடக்ட். முதல் ப்ராடக்ட் இந்த சாதனைனா ரெண்டாவது ப்ராடக்ட்டும் மிகப்பெரிய சாதனையாக அதில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள், மாற்றமே கிடையாது. நிச்சயமா உங்களை வச்சு நான் பண்ணுவேன். ஓகே, ஒன்னு உங்களுக்கு இருக்கும், உங்க வீட்டில் யாருக்காவது இருக்கும், அண்ணன் தம்பிக்கு இருக்கும், அப்பா அம்மாவுக்கு இருக்கும், யாருக்காவது ஒரு வீட்டில் யாருக்காவது ஒருத்தர் கொரட்டை இருக்குமா இருக்கலாம், கட்டாயம் இருக்கும்ல. இப்ப சொல்லுங்க எத்தனை பேருக்கு வேணும் கைதுங்க பார்ப்போம். எல்லாத்துக்குமா? இதுக்கு ஒரு தரவாசம் கொடுக்குறாங்க நிச்சயமா. சாத்தியம் இல்லாததை சாத்தியம் செய்வதன் தான் சாதித்து காட்டுகிறேன். எல்லாரும் கொடுத்து டெஸ்ட் எடுத்திருக்கோம், கிளினிக்கல் ஸ்டடி எடுத்திருக்கோம்,
ஒரே வாரத்துல குறட்டை. நீங்க உச்ச தலையிலையும் தொண்டையிலையும் தலைவீடு படுத்தீங்கன்னா குறட்டை இல்லாத ஹெல்த்தியான தூக்கம். சேவை செய்யலாம நாட்டுக்கு. பாரியில வந்து குறட்டை பண்ணா என்ன பண்ணாங்க? தேவையா நல்லா நல்லா அவசரமே இல்ல. நீங்க உங்க இஷ்டம் நீங்க பண்ணிக்கலாம். முகத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. ஓகே, தலையை நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. ரைட், இவ்வளவு நேரம் தலை சூடாகி கொதிச்சு போயிருக்கோம், தண்ணியை ஊத்தி ஆஃப் பண்ண மாதிரிதான் இல்லையா? எத்தனை பேர் தலையை தோட்டிட்டீங்க? கைது போ பாப்போம். எல்லாரும் தலையை தோட்டலாம், எல்லாரும் தலையை தோட்டி முடிக்கலாம். Firstly, I'd like to wish everyone a very happy Independence Day and a happy Raksha Bandhan. Today is a very special day. And then I'm here to witness this attempt of VIP hair color shampoo to be in the Guinness Book of Records. I think that's very special. So I want to wish them all the very best. All these gentlemen have been standing in the heat, you know, putting the hair shampoo in their hair. And we were also standing there watching. I think it's very commendable that they want to accept this challenge. So I really hope that they win and they are in the Guinness Book of Records. I want to wish them all the very best for that. I think it's a great gesture. It's a great motivation. And I think all the gentlemen, like I said, who are participating because they want to be a part of something, you know, monumental. And I think we're all here with the excitement to witness something like that happening. How would you recommend this product to your non-site? Well, definitely. I think I saw all the men were putting and they were showing their hands up with no color. So, of course, I think y'all should also use it. I'm sure you will be supplying them. I've come as a guest here. So, like I said, I've come here to cheer on everyone. And I think you guys also should cheer them that we hope that they are going to be in the Guinness Book of Records. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது வந்து வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ ப்ராடக்ட் வந்திருக்கோம், இந்தியாவிலேருந்து ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சி அதோடைய டெக்னாலஜி புதுசு, உலகம் பூரா வந்து க்ளவுஸ் இல்லாமல் பவுல் இல்லாமல் கஷ்டப்பட்டு டை அடிச்சுக்கிட்டு இருந்தவங்கள ஜாலியாக ஷாம்பு அப்படிங்கிற ஒரு மேட்டரில் கன்வெர்ட் பண்ணி பெரிய சாதனை படைச்சிருக்கோம். வெளிநாட்டுக்கெலாம் போகும்போது எத்தனையோ கண்டியில் போகும்போது இந்தியாவில் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படி தான் கேட்குறான். அதுவும் தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சி நீங்களா? கையில் ஓட்டாதா? க்ளவுஸ் போடல? நம்பவே மாட்டேன். கிளினிக்கல் ஸ்டடி எடுத்திருக்கேன். உலக நாடுகளில் கேட்பாங்க, நீங்கள் கிளினிக்கல் ஸ்டடி எடுத்திருக்கீங்களா? அவங்க எல்லாருக்கும் கஷ்டம். ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கவங்கலாம் க்ளவுஸ் போட்டு தான் பண்ணணும், டீப் வச்சு மிக்ஸ் பண்ணி தான் பண்ணணும்னு ஒவ்வொரு இந்தியனுடைய கிரேகரை கருப்பாக்குறதுக்கு ஃபாரினில் காசு வாங்கிட்டு இருக்கான். ஆனால் அவனையும் மீறி ஒரு ப்ராடக்ட் கொண்டாந்துட்டோம், பேர் ஹேண்டில் பண்ணலாம், இது டை கிடையாதுப்பா, ஷாம்பு போட்டாவே கலர் மாறிடும்னா 1000 டார்ச்சர். கிளினிக்கல் ஸ்டடி நல்லா பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒன்றே ஒன்று கேட்டேன், எல்லோரும் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, என்ன பண்ணால் நீ நம்புவேன் அப்படி. அப்போ சொன்னேன், உலகத்தில் என்னையாக இருக்குது, ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுவோம். பேர் ஹேண்டில் என்ன 1000 பேர் நேராக ஷாம்பு எடுத்து தலையில் அப்ளை பண்ணி கையை காமிச்சு க்ளவுஸ் போடலை, என் கையில் கருப்பாகலை, என் தலை கருப்பாகிடுச்சு அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டா, இன்றைக்கி இந்தியாவில் 130 கோடி மக்கள், உலக லெவலில் ஒரு 30-40 நாடுகளில் ஒரு தமிழனுடைய ப்ராடக்ட் அவனுடைய தலையில் கிரேகரை மாற்றுறதுக்கு என்னால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், அந்த வியாபாரத்தை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர முடியும்னு மிகப்பெரிய போராட்டத்துடைய ஒரு மைல்கல் தான் இந்த சாதனை. 1000 கேள்வி கேட்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அத்தனை பேரும் கை தூக்கி காமிச்சாங்க, அத்தனை பேரும் 2 கை காமிச்சாங்க, யாரு கையும் கருப்பு கிடையவே கிடையாது. தலை வாஷ் பண்ணியிருக்கேன், பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ கொடுத்தா தான் உட்காந்துருக்கார் சர்டிஃபிகேட் தர்றதுக்காக. அத்தனை பேருக்கும் கிரே ஹேர் கவராக இருந்து பிளாக் கலராக இருந்தால் நான் தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, கையில் ஒட்டலை அப்படியே மிரண்டு போய் சொல்கிறாரு. எப்படிங்க
க்ளவுஸ் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. க்ளவுஸ் போடாமல் இப்படிலாம் பண்ணுறீங்களே, இது சரியா அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வந்தது. உன்னு சொன்னேன், தாடிக்கும் மீசைக்கும் நீங்கள் ஆல்ரெடி மோசமாக அதிக கெமிக்கல் இருக்க ப்ராடக்டை இங்கே அப்ளை பண்ணுறோம், இங்கே அப்ளை பண்ணுறோம், கைக்கு க்ளவுஸ் போடுறீங்க, உதட்டுக்கு என்ன க்ளவுஸ் கண்ணு போடுவேன்னு கேட்டேன். ரெண்டாவது, அப்படி ஒரு ஹேர் கலரை நக்கி செத்தவன் எத்தனை பேர்னு கேட்டேன். நீ கைக்கு க்ளவுஸ் போடணுங்கிறத இவ்வளவு பார்த்தீன்னா உதட்டுக்கு என்ன க்ளவுஸ் போடலான்னு சொல்லு, இல்லை உலக லெவலில் தாடிக்கும் மீசைக்கும் அப்ளை பண்ணுறத தட பண்ணு அப்படின்னு சொன்னேன். அதோடு ஏற்றுக்கிட்டான். கையை விட உதடு வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதுலேயே நம்மால் ப்ரெஷ்ஷும் பெயிண்ட்டும் வச்சு அடி அடினு அடித்து இதிலெல்லாம் பண்ணுறான், என்ன கையில் படாமல் இருக்குங்கிறது உண்மையான சாதனை, உங்களுடைய கண்டுபிடிப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. முக்கியமாக இந்தியனா தமிழனாக இருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்டை எடுத்துகிட்டு போனால் இவ்வளவு போராட்டம் இருக்குது ஒரு விஷயத்தை சரின்னு சொல்ல. நம்ம எப்படி இருப்போம், சார் இது ஜெர்மன் சார் அப்படின்னு சொல்லிட்டா, ஓகே சார் நீங்கள் கையில் க்ளவுஸ் போட்டும் போடலாம், கையே இல்லாமல் நாக்காளை கூட தலையில் போட்டு போட்டுக்கலான்னு நம்பிடுவோம். ஆனால் நம்ம இங்கேருந்து அங்கே போனால் அவன் கேட்குற கேள்விலாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையவே கிடையாது. அமெரிக்காவில் செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி இந்தியாவுக்கு எப்பொழுது வேண்டும் வேணாலும் வரலாம். இந்தியாவில் இருக்கிற செருப்பு தொழில் செய்து கொண்டு இருக்கிற ஒரு தொழிலதிபர் அமெரிக்காவுக்கு போக முடியாத சூழ்நிலை தான், அதான் உண்மை. ஆனால் நான் ஏன் இந்த தேதியை தேர்ந்தெடுத்தேன்னா, வெள்ளையனே வெளியேறு வார்த்தைகள் அல்ல, இந்த வெள்ளைக்காரர்கள் நரைமுடியாக நம் தலையிலிருந்து இன்னும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவனையும் வெளியேற்றணுங்கிறதுக்காகத்தான் இந்த 15ஆம் தேதியை தேர்ந்தெடுத்தோம். இந்த 15ஆம் தேதி இந்த சாதனை படைச்சிருக்கோம். இந்த சாதனை இந்தியனுடைய சாதனை, உலக லெவலில் இந்த ஷாம்பு எடுத்துகிட்டு போகணும். விஐபிங்கிறது வெரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்கேன், ப்ரூவ் பண்ணியிருக்கேன் உங்கள் முன்னால். ஆதரவு தாருங்கள். இந்த உலக நாடுகளில் என்னுடைய உழைப்பும் என்னுடைய வேர்வையும் எடுத்து சென்று தமிழன் தலை நிமிந்து நிற்பான் என்று உதாரணமாக இந்த ப்ராடக்டை கொண்டு போவேன்னு சொல்லி நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக் தி வீடியோ.